எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கார்த்திகா. வெல்கம் பேக் டு மை சேனல் மாமி டைரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கார்த்திகை தீபம் vlog தான். இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்காக கொஞ்சம் சிம்பிளா டெக்க பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்காக வச்சிருக்கேன். வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் கார்த்திகை தீப வழிபாடு எதுக்காக செய்யறோம்னு பார்க்கலாமா? ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் ரெண்டு பேர்ல யார் பெரிய ஆள்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த சண்டையை தாங்க முடியாத சிவபெருமான் ரெண்டு பேர்ல யார் பெரியவங்கன்னு தெரிஞ்சுக்க ஒரு பெரிய தீபத்தை உருவாக்கி ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வச்சாராம். அந்த போட்டி என்னன்னா, ரெண்டு பேர்ல ஒருத்தர் பூமி கீழே எங்க தீபம் உருவாகுதுன்னு போய் கண்டுபிடிக்கணும், இன்னொருத்தர் பூமிக்கு மேல போய் எங்க தீபம் முடியுதுன்னு கண்டுபிடிக்கணும். உடனே பிரம்மா என்ன பண்ணாரா, பன்னி உருவம் எடுத்து தீபம் உருவான இடத்தை தேடி பூமியில தொலையிட்டு போய் தேடினாராம். விஷ்ணு என்ன பண்ணாரா, பறவை உருவம் எடுத்து பூமிக்கு மேல பறந்து போய் தீபம் முடியிற இடத்தை தேடி போனாரா. ஆனா ரெண்டு பேராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ரெண்டு பேரும் சிவபெருமான் கிட்ட வந்து, எங்களால கண்டுபிடிக்க முடியல, நாங்க ரெண்டு பேருமே பெரிய ஆள் இல்லைன்னு சரணடைஞ்சிட்டாங்களாம். இந்த நிகழ்ச்சி நடந்த நாள் கார்த்திகை மாத பௌர்ணமி நாள். நடந்த இடம் திருவண்ணாமலை. அதனாலேயே திருவண்ணாமலையில கோவில் கட்டி கார்த்திகை தீப பெருநாளை மிக விமர்சனையா கொண்டாடுறாங்க. அந்த நாள்ல உருவான தீபம் ரெண்டு பேரோட பிரச்சனைய முடிச்சு வச்சுது. அதே மாதிரி நம்மளும் இந்த நாள்ல தீபத்தை ஏத்தி வழிபட்டோம்னா நம்மளோட பிரச்சனையும் மறைஞ்சிடும்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் நம்ம கார்த்திகை தீபம் கொண்டாடுகிறோம். இதே மாதிரி முருகரை சம்மந்தப்படுத்தியும் ஒரு கதை இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து அரிசி பாயசம். அது ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சோம்னா சாப்பாடு மட்டும் ரெடியா இருந்துச்சுன்னா. அது எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாம். அரிசி பாயசத்துக்கு 1/3 கப் ரைஸ் இருந்து எடுத்திருக்கேன். இதை வந்து வாஷ் பண்ணி சோப் பண்ணி நல்லா வந்து நல்லா குழஞ்சு வேக வச்சிருக்கணும். நல்லா கிரீமியா ஆகணும். ரொம்ப நல்லா திக் ஆகுற வரைக்கும் அப்படியே வச்சு நல்லா பாயில் பண்ணணும். இப்ப ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா திக் ஆயிடுச்சு, நல்லா கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்ப வந்து சுகர் ஆட் பண்ணலாம். இப்ப வந்து நம்ம 1 கப் ரைஸ் எடுத்திருக்கோம், அதுக்கு ஏத்த மாதிரி 2 கப் வந்து சுகர் நம்ம சேர்த்துக்கணும். வந்து 1 கப் சுகர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஒரு 4-5 காடமன் சரி. Thank you.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.